இன்னைக்கு நம்ம வீடியோல மினிமம் 10வது படிச்சவங்க அப்ளை பண்ற மாதிரி ஒரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேமெண்ட்டுமே கிடையாது. உங்களுக்கு ஸ்டார்டிங்ல 21,700 ரூபாய் பிளஸ் அலவுன்ஸ் வந்து உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்குறாங்க. இந்த வாய்ப்பை வந்து எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆண் பெண் இருபாலருமே வந்து அப்ளை பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாத்துட்டு வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு பெர்மனன்ட் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் பார்த்தா ஒரு பெர்மனன்ட் ஜாப் அப்படிங்கிற மாதிரி வந்து நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொபேஷனரி பீரியட் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை வந்து பெர்மனன்ட் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் கண்டக்ட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. இந்த ரிட்டன் எக்ஸாம்ல டாபிக் என்னென்ன கேட்குறாங்க அப்படிங்கிறதையும் டீட்டெயில் தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. 100 மார்க்குக்கு இந்த எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாள் 27/6/2021 அதுக்குள்ளே அப்ளை பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் பொறுத்தவரை ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் இருக்கக்கூடிய மார்க்கை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ண போகிறது வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் பொறுத்தவரையே பார்த்தீங்கன்னா சைடில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோட்டோ வந்து 3 மாதத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ ஓட்டினதுக்கப்புறம் வந்து அதுக்கு மேலே உங்களுடைய சைன் வந்து போட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நியூஸ் பேப்பர் மற்றும் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் அண்ட் டேட்லாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக்லி எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் வந்து செக் பண்ணி பாருங்க. அடுத்து வந்து உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், நீங்கள் ஆனா பெண்ணான்னு கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி வந்து கவர்மெண்ட்டில் சர்வீஸ் பண்ணிக்கீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் இணைச்சா இணைக்கலாம். அதுக்கப்புறம் கீழே டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க, அதை படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் சைன் போகிறதுக்கு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைனும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து உங்களை வந்து ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. இதே பிரிண்ட் எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிறமே கிடையாது. இந்த ஃபார்மேட்டில் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ரிலவன்ட் டாக்குமெண்ட்ஸ், ரிக்யர்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி ரெடி பண்ணி அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா அனுப்பணும். இல்லாமல் ஜெராக்ஸ் காப்பி தான் நீங்கள் அனுப்பணும். அப்ளிகேஷன் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நீங்கள் ரெடி பண்ணுற அந்த அப்ளிகேஷனே நீங்கள் சேர்த்து அனுப்பிடுங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரியும் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு பேமெண்ட்டும் கிடையாது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் 18 வயசு பூர்த்தியானவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரிலேருந்து 25 வயசு வரை இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 April 2022 நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி ஃபிசிக்கலி சேலஞ்சர் பீப்பிள் இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த என்வலப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் சிஎஸ்பிஓ CDE 2 அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எல்லாமே கேப்டர்லேயே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்லேயே வந்து டீட்டெயில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தான் இணைக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய செல்ஃப் அட்ரஸ் சைன் இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி 2 செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப் வந்து அட்டாச் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த செல்ஃப் அட்ரஸ்டு என்வலப்பில் வந்து 10 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மோட வந்து இணைச்சிருங்க. இதில் சொல்லியிருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து கிட்டத்தட்ட நம்ம பார்த்தாச்சு. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நோட்டிஃபிகேஷனில் செக் பண்ணுங்கள். இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அட்ரஸும் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஃபஸ்ட் கமெண்ட் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பெர்மனன்ட் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்பன் இருபாலருமே எலிஜிபிள் தான். மினிமம் 10வது படிச்சிருந்தால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் ஒரு சில குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, அது என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோதான் வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்போம். மனதன் பாய்.